உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சங்கரா மீன் குழம்பு. இந்த சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செஞ்சுன்றத வாங்க வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம். சங்கரா மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சங்கரா மீன், இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா கொத்தம்பள்ளி. நான் வந்து ஒரு கையளவுக்கு புளியை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இப்போ புளியிலேருந்து புளி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி கரைச்சலில் நம்ம வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து எப்போவுமே மண்சட்டியில் தான் செய்வோம். நான் வந்து ஒரு மண்சட்டியில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே வடகம்மா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம். வெந்தயம் ஏன்னா மீன் குழம்பு சாப்பிட்டோடனே சூடு ஆகும், அது சூடை குறைக்கிறதுக்கு தான் இது வெந்தயம் சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். மீன் குழம்புல எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போ தக்காளி சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட தோல்லாம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கொதிச்சோடனே மிளகாய் ஸ்மெல்லாம் போனோடனே நம்ம மீன் சேர்த்துடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பு கொதிக்குது. மேலெல்லாம் எண்ணெய் வந்துச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். இதுக்கு மேற்பட்டு நம்ம வந்து கரண்டியால் கலரக்கூடாது. ஏன் கரண்டியால் கலரக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, மீன் வந்து உடஞ்சிடும், அப்புறமா நல்லா இருக்காது. இப்போ நம்ம சுழட்டி விடலாம். இந்த மாதிரி சுழட்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் வெந்துச்சு, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.